மனிதர்களை கடித்து ருசித்து சாப்பிடும் நரமாமிச பட்சினிகளை குறித்து எப்பொழுதாவது கேள்விப்பட்டது உண்டா? நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்போம். ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள நியூ ஹெப்ரைட்ஸ் தீவு கூட்டங்கள், அதில் வாழும் மக்கள் நரமாமிச பட்சிகளாய் வாழ்ந்தவர்கள், நாகரீகம் என்ன என்பதையே அறியாதவர்கள். 1858 ஆண்டு தனது இளம் மனைவி மேரி ஆனுடன் நியூ ஹெப்ரைட்ஸ் தீவுகளை நோக்கி பயணம் செஞ்சார் ஜான் பேட்டன். நரமாமிச பட்சிகளின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்தாலும் எதையும் பொருட்படுத்தாது தன் ஊழியத்தை தொடர்ந்தார். 1859 வருடம் தன் அன்பு மனைவியை விஷ காய்ச்சலில் இழந்தார். 3 வாரமான பிஞ்சு குழந்தையும் ஒரே வாரத்தில் இறந்து போனது. தன் கையாலேயே மனைவி மற்றும் குழந்தையை குழி தோண்டி புதைக்கும் கொடூரத்திற்கு உள்ளானார். சோதனைகளும் வேதனைகளும் ஒன்று சேர்ந்து பேட்டனை நிலை குலைய செய்தது. என்ன வந்தாலும் துணிந்து நிற்பதும் அழைப்பில் நிலைத்து நிற்பதுமே மிஷனரி பணியின் தத்துவம் என்பதால் பேட்டன் எதையும் கண்டு சோர்ந்து போய்விடவில்லை. ஒருமுறை அத்தீவில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. பேட்டன் கிணறு வெட்டி உதவினார். பூமியிலிருந்து தண்ணீர் வருவதை கண்ட மக்கள் பூமியின் அடியிலிருந்து மழை பெய்கிறது என்றனர். அறியாமையில் வாழ்ந்த அத்தீவு மக்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தினார் பேட்டன். 1899 ஆண்டு அனிவா மொழியில் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து வெளியிட்டார். ஆதரவற்றோர் இல்லங்கள், பள்ளிக்கூடங்கள், ஆலயங்கள், வேதாகம பயிற்சி மையம் ஆகியவற்றை அம்மக்களுக்காக ஏற்படுத்திய பேட்டன் 1907 வருடம் ஜனவரி 28 கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ஐக்கியமும் எனக்கு கிடைத்திராவிடில் நான் எப்பொழுதோ பைத்தியக்காரனாயிருப்பேன்.